can see Laura, no one can buy. Autumn, I trust in the process, I respect her. இந்த ஊர்ல 500 வருஷத்து பழங்கால பாழங்கிணறு ஒன்று இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு போய் அந்த கயிறை ரிலீஸ் பண்ணிவிட்டா உள்ள இருக்கிற பேய் அதை பிடிச்சிக்குமோ? நீட்டு பார்த்தோம் அந்த கயிறு மேலே வரலன்னா யூ கேன் ஃபீல் தி கோஸ்ட். வணக்கம். 1996 வந்த படம் தான் இந்தியன் பார்ட் 1. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம் மாதிரி தோணுது இல்லையா? ஆக்சுவலாக இந்தியன் 2 அனௌன்ஸ்மெண்ட்டே ரொம்ப நாள் முன்னாடி நடந்துச்சு. 2017, அதாவது 7 வருஷம் முன்னாடியே படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடுவில் துரதிருஷ்டவசமாக சில ஆக்சிடென்ட்லாம் நடந்து எக்கச்சக்கமான தடைகள் வந்து பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பாடல்கள் ரெண்டுமே கண்டிப்பாக பெரிய நம்பிக்கையை தரலைங்கிறது பெரும்பாலான சினிமா ரசிகர்கள் ஃபீல் பண்ண விஷயம். பட் ஸ்டில் சங்கர் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பார் அப்படின்னு ஓரத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை ஒன்று எனக்கு இருந்துச்சு. எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. அட்லீஸ்ட் எனக்கு அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதா, எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் 2 சித்தார்த் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பிரியா, பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த் இவங்க 4 பேரும் பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அதில் சோஷியல் இஷ்யூஸை ரொம்ப ஹார்ஷாக க்ரிட்டிசைஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆட்களை நையாண்டி செஞ்சு வீடியோஸ்லாம் போடுறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இவங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கே பாதிப்பு வருது. அரெஸ்ட் ஆகிறாங்க, அப்புறம் ரிலீஸ் ஆகிறாங்க. பட் இதையெல்லாம் தட்டி கேட்க திரும்ப இந்தியன் தாத்தா மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரே உயிரோட தான் இருப்பார்னு நினைக்கிறேன், அவரே நம்ம வர சொல்லுவோம் அப்படின்னு சித்தார்த்தனுடைய ஃபோன் எடுத்து கம் பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டாக் போட்டு ட்வீட் பண்ணுறாரு. அது அப்படியே பரவி பரவி ஆல் ஓவர் இந்தியா ட்ரெண்ட் ஆகிடுது. சைனாவில் தலைமறைவாக இருக்க நம்ம சேனாபதி இதையெல்லாம் பார்க்குறாரு. அவர் எப்படி திரும்ப இங்கே வராரு, இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு, அவர் கம்பேக் இண்டியன்னு சொன்ன மக்களே ஒரு கட்டத்தில் கோபேக் இண்டியன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு எப்படி அவர் தள்ளப்படுறாரு, பார்ட் 3 எப்படிலாம் லீடு வச்சாங்க, இதெல்லாம் தான் இந்த படம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கமல்ஹாசனுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படம் இந்தியன். இந்த 28 வருஷத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா இல்லை, அவருடைய நடிப்பை நம்ம அதிகமாக பார்த்துட்டோமா, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டோமாங்கிறது தெரியல. இந்த படத்தில் அவருக்கு பெரிய தீனி இருந்த மாதிரி இல்லை, அவருடைய நடிப்பில் புதுசாக எதையும் ஃபீல் பண்ண முடியல. கண்டிப்பாக அவர் சுமாராக நடிச்சிருக்காருலாம் நான் சொல்லலை, எப்பயும் போல ஒரு சாலிடான போர்ட்ரையல் கொடுத்த வேலையை பர்ஃபெக்ட்டுக்கு மேலேயே அவர் செஞ்சிருக்காரு. பட் ரொம்ப சுமாரான மேக்கப் ரைட்டிங்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் அவருடைய அந்த ப்ரெசன்ஸுங்கிறது அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. அவர் செட் பண்ணியிருக்கிற பெஞ்ச் மார்க்குங்கிறது அப்படி. ஸோ ஜஸ்ட் சில வார்த்தைகள் மட்டும் நச்சு நச்சுன்னு வசனங்களாக பேசிக்கிட்டு இருந்த சேனாபதி இந்த படத்தில் வளவளன்னு பேசி ரொம்ப தியேட்ரிக்கலாக வந்து போகிறது என்னமோ எனக்கு செட் ஆகவே இல்லை. பட் கமலுக்காக ஒரு டைட்டில் சிஜி ஒன்று பண்ணியிருக்காங்க, அது அட்டகாசமாக இருந்துச்சு. சித்தார்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக தெரிஞ்சாலும் செகண்ட் ஆஃபில் எமோஷனல் காட்சிகள் நிஜமாகவே நல்லாவே நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த், சமுத்திரகனி, ரேணுகா, கல்யாணி நடராஜன், தம்பி ராமையா, பாபி சிம்மா உள்ளிட்ட நடிகர்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக எதுவும் பண்ண முடியலனாலுமே கூட அந்தந்த கேரக்டர்ஸுக்கு ஆப்டாகவே இருக்காங்க. நடிகர்கள் விவேக், நெடுமுடிவேணு ரெண்டு பேருமே ஃபுல்லாக ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ சில காட்சிகளில் ஏஐ மாதிரி அவனுடைய ஃபேஸை மார்க் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாகவே இருந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த டெக்னிக்கல் டீமை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி மனோபலா, விவேக் இவங்க ரெண்டு பேருடைய வாய்ஸையுமே அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்த விதமும் ரொம்ப துல்லியமாக இருந்தது, நல்ல ஒர்க். இந்தியன் தாத்தாவுடைய பலவிதமான கெட்டப்ஸ் எல்லாமே ரொம்ப பிளாஸ்டிக்காக, அந்த ப்ராஸ்தெட்டிக்கில் ரொம்ப பிளாஸ்டிக்காக தான் ஃபீல் ஆகுது, அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. பட் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பேர் பாடியோட ஃபைட் பண்ணுற சீன் கம்பேரிட்டிவ்லி அந்த சீக்வன்ஸில் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி இருந்தது. தியேட்டர்லையும் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. படத்துடைய கிராண்டான பல ஐடியாஸை ரவிவர்மன் தன்னுடைய சினிமாடோகிராஃபி மூலமாக ரொம்ப எஃபெக்டிவாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அனிருத்துடைய பின்னணி இசை ஒரு சில இடங்களில் சீனோட மூடுக்கு பர்ஃபெக்டான சிங்கில் இருக்கு. அந்த ஜகஜக மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கேப்பே விடாமல் வாசித்த மாதிரி இருக்குது, முழுக்க ஃபீல் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னு தான் தெரியல, கதரல் ஸ்பாட் மட்டுமே கரெக்டான சிச்சுவேஷனுக்கான ஒரு சாங்காக இருந்துச்சு. கேலண்டர் சாங் எனக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னாலுமே கூட படத்தில் அது கரெக்டாக வந்த இடம் வந்து நான் சிங்கில் தான் இருந்துச்சு. பல வருஷங்களாக நம்ம ஊரில் ரிலவெண்டான ஒரு பிரச்சனை, பல வருஷங்களாக அதை தன்னுடைய படங்கள் மூலமாக தொடர்ந்து தட்டி கேட்டுட்டு வர இயக்குனர் சங்கர் நியூ ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்காக திரும்பவும் அதை கொஞ்சம் ட்ரெண்டியாக தட்டி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த நல்ல நோக்கம்லாம் பாராட்டப்பட வேண்டியது தான். பட் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல நோக்கங்கள் மட்டுமே நல்ல படங்களாக டிரான்ஸ்லேட் ஆகாது இல்லையா? படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காகவே போகுது. சங்கர் படங்களில் நம்மளுக்கு பழக்கமான அந்த சின்ன சின்ன ஸ்னிப்பட்ஸ் மாதிரி வர கேரக்டர்ஸோடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ், களம் என்ன, சூழல் என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிற விதம், சட்டுன்னு கதைக்குள்ளே போகிற விதம், இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இந்தியன் பார்ட் 1 கால் பேக்ஸ் அங்கங்கே வச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. நடுவில் முதல்வன் சிவாஜின்னு தன்னுடைய மற்ற படங்களுக்கும் இயக்குனர் சங்கர் ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு, அதுவுமே கூட எனக்கு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. முக்கியமாக இந்தியன் 1 ரகுமானுடைய அந்த பிஜிஎம் மியூசிக்கில் தீம் மியூசிக் இருக்குது, இன்னும் சில பிஜிஎம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை படத்தோட இந்த படத்துடைய முக்கியமான மொமெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த மொமெண்ட்ஸை கொஞ்சம் காப்பாற்றுது. படம் முழுக்கவே அங்கங்கே சில மீனிங்ஃபுல்லான விட்டியான ஸ்மார்ட்டான டயலாக்ஸ், விவேக் அடிக்கிற சில கவுண்டர்ஸ், கிராஃபிக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட சில நல்ல ஐடியாஸ்லாம்
நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தியேட்டர்லையுமே கூட அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சித்தார்த் வீட்டில் நடக்கிற சில எமோஷனலான அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அதுலலாம் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. இதுலேயுமே கூட மற்ற கேரக்டர்ஸை வச்சு சில சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அது ரமணா படத்தை ஞாபகப்படுத்தினாலும் அதில் ஜெகன், பிரியா பவனிசங்கர், சித்தார்த்னு இவங்க மூணு பேருடைய போர்ஷன்ஸில் டயலாக்ஸ் நல்லாவே இருந்தது. இப்படி பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே நம்மளை என்கேஜ் பண்ணுற இந்த படம் ஓவராலாக பெருசாக ஒர்க் ஆகாமல் போனது தான் சங்கடங்கள். சங்கர் படங்களுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதுவும் இப்படியான விஜிலாண்டே ஜஸ்டிஸ் படங்களுக்குன்னே அவரே ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு இஷ்யூ, அதில் அஃபெக்ட் ஆகிற ஹீரோ, அதுக்கு அவர் பதிலடி தர விதம், எமோஷனலான ஒரு ஃபிளாஷ்பேக், கமர்ஷியலான ஒரு எண்டிங்னு ஜென்டில்மேன், இந்தியன், அன்னியன், இந்த மூணு படங்களுக்குமே இதுதான் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் அட்லி ஜவான் மாதிரியான பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துருக்காரு. நடுவில் கொஞ்சம் நவ்யூ சீமி சொல்லிக்கிட்டார், அதை விடுங்க. ஆனால் சங்கரே தன்னுடைய ஃபார்மெட்லேருந்து விலகி ரொம்ப ஷேலோவாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் பெரிய ஏமாற்றமாக இருந்தது. பயங்கர பில்டப் போட வர இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரோ சீக்வன்ஸே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மொத்த போர்ஷனையுமே வேற ஒரு மொழியில் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி நினைக்கிறேன், ஹிந்தியில் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டப்பிங் படம் பார்க்குற மாதிரி இருந்து, சுத்தமாக லிப் சிங்க் இல்லவே இல்லை. அந்த சீக்வன்ஸ் மட்டும் இல்லை, படத்தில் மூணு பேர் இந்தியன் தாத்தா போட்டு தள்ளுவார். அந்த மூணு சீக்வன்ஸையுமே இந்தியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதோ மொழியில் தான் பேசியிருக்காரு, பட் தமிழ் டப்பிங் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இயக்குனருடைய ஸ்டைலை சிக்னேச்சரை காமிக்கிற மாதிரி ஒரு மெமரபுளான சீன் சீக்வன்ஸ் இல்லை. கேரக்டர்ஸாக யாருமே ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகலை, ஸ்ட்ராங்காகவும் ரெஜிஸ்டர் ஆகலை. பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே எல்லாரும் எழுதப்பட்டிருக்காங்கிறதுனால எந்த கேரக்டர் கூடவும் நம்மளால் ரிலேட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப சினிமேட்டிக்காகவே எல்லாமே இருக்குது. சரி, கோர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, கம்பேக் இண்டியன்னு சொல்லிட்டாங்க, அவரும் வராரு. ஆனால் வந்ததும் எக்ஸைட்டிங்காக ஏதாவது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸைட்டிங், அதுவும் நடக்கவே இல்லை. அன்னியனுடைய கருட புராண கொலைகளுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே விதவிதமான வர்ம தாக்குதல் பற்றிலாம் சொல்கிறாங்க. திடீர்னு இந்தியன் தாத்தா அகத்தியர் பாட்டெல்லாம் பாடுறாரு, ஆனால் அதெல்லாம் எந்த விதத்தில் ஆடியன்ஸுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை தரும் நம்பியிருப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் குறிப்பிட்ட மூணு பேரை செலக்ட் பண்ணி கொலை பண்ணுறாருங்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் லேட்டர் நம்மளுக்கு சொன்னாலுமே கூட அதுவுமே கூட நம்மளை எஃபெக்டிவாக இல்லை. பிகாஸ் அந்த கான்டெக்ஸ்டே நம்மளுக்கு சரியாக சொல்லப்படவே இல்லை. அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, ரொம்ப தேவையில்லாத நீளத்தில் போயிட்டே இருக்குது. அந்த மூணு சீக்வன்சஸ் மட்டும் இல்லை, படத்தில் நிறைய சீன்ஸ், நிறைய சீக்வன்சஸ் நீள நீளமாக ரெப்படேட்டிவாக போயிட்டே இருக்குது. விஷயம் புரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் திரும்ப சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் சித்தார்த் கேரக்டர் காணாமல் போயிடுறாரு, திரும்ப திடீர்னு கொண்டு வந்துடுறாங்க. கிளைமேக்ஸில் சேஸுக்கு நடுவில் ஹீரோ திரும்ப பெருசாக எங்கேயோ போய் சண்டையை போட்டு வெளியில் வராரு, திரும்ப போலீஸ் வந்து சேஸை கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சி பின்னாடி வந்தாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் தாண்டி இந்த கோ பேக் இண்டியன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கான சீன்ஸ், டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதம் அவ்வளோ அபத்தமாக இருந்துச்சு. அது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பில்டப் ஆகி ஒரு பெருங்கூட்டம் ஒன்று கூடும் பாருங்கள், அதெல்லாம் சுத்தமாக எந்த விதத்துலையும் லாஜிக்கே இல்லை. கமர்ஷியல் படங்களில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, பட் இதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெச் பண்ணிட்டாங்க. சங்கர் எடுத்த படமானு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் சேர்ந்தே வந்துச்சு. மொத்தத்தில் இந்த இந்தியன் 2 பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி அதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு ஸ்டார் வெஹிக்கிள். கமலாசனுடைய நடிப்பை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் இல்லையா, அது இந்த படத்துக்குமே செட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கர் அவருக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு, அது அவர் தாண்டதே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கான அந்த எக்ஸ்க்ளூசிவ் அம்சமாக இருந்த கிராண்டான ஐடியாஸ், செட் பீசஸ், பட்ஜெட்னு இது எல்லாத்தையுமே நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சிக்னேச்சர் மாதிரி அவருடைய அந்த பரபரப்பான, யோசிக்க விடாத ஸ்க்ரீன் பிளே, எமோஷனல் கனெக்ட் கொடுக்குற சிச்சுவேஷன்ஸ், கேரக்டர்ஸ், இதை பலரால் ரீக்ரியேட் பண்ண முடியலங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. பட் இந்த படத்தில் சங்கராலேயே அதை ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் அடுத்த பார்ட்டுக்கு இந்தியன் 3க்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டாங்க, அது சூப்பராக செம்மையாக இருந்தது, நிஜமே அட்டகாசமாக இருந்தது. அதை பார்த்த நம்பிக்கையோட கம் பேக் டைரக்டர் சங்கர் அப்படின்னு நம்மளும் ஒரு ஹேஷ்டேக் போட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு கவர்ச்சியான பாட்டு ஒன்று, அதில் ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட் இருக்குது, அது கொஞ்சம் குழந்தைகளுக்கான கண்டென்ட் மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி படத்தில் பெருசாக பிளட் ஷேட், ஆபாசம், கெட்ட வார்த்தை வசனங்கள் எதுவும் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். I trust in the process, I reflect on it.